கடலூர் மாவட்டம் வடலூரில் தைப்பூச ஜோதி தரிசனத்திற்கு வந்த பக்தர்களை மாவட்ட நிர்வாகம் போக்குவரத்தில் மாற்றம் செய்து பல கிலோமீட்டர் தூரம் நடக்க வைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வரும் நிலையில் விடியாதிமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதாக கூறி சுமார் 6 கிலோமீட்டருக்கு முன்பே வாகனங்களை தடுத்து நிறுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. கடந்த காலங்களில் சத்திய ஞான சபை வளாகத்திலேயே வாகனங்கள் நிறுத்தி அனுமதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வடலூரில் போதிய திட்டமிடல் இல்லாமல் போடப்பட்ட தடுப்பு வேலிகள் மீது ஏறி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் 153வது ஜோதி தரிசன பெருவிழாவையொட்டி காலை 6 மணிக்கு 7 திரைகள் விளக்கப்பட்டு ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. ஜோதியை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காத்து கிடந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் முறையான திட்டமிடல் இல்லாமல் அதிகளவு தடுப்பு வேலிகளை அமைத்திருந்ததால் தரிசனத்தை காண முடியாமல் பக்தர்கள் கடும் அவதியடைந்தனர். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் தடுப்பு வேலிகள் மீது ஏறி ஜோதியை பார்க்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். மேலும் தடுப்புகள் மீது ஏறும்போது கழிகள் உடைந்ததால் சிலர் கீழே விழுந்து காயமடைந்தனர். கடந்த காலங்களில் தடுப்பு வேலிகள் அமைக்காத நிலையில் தொலைவிலிருந்து பார்த்ததால் கூட ஜோதி தெரியும் எனவும் தற்போது தடுப்பு வேலிகளால் அமைக்கப்பட்டுள்ளதால் சரியாக தரிசனம் செய்ய முடியவில்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.